வணக்கம் நண்பர்களே, நான் உருமணியனும் இது என்னோடய ஸ்டூடெண்ட் சண்முகம். இன்றைக்கி வந்து பிஜேஜே டீல்ஸில் வந்து உங்களுக்கு பாம்பார் வந்து கிரவுண்ட்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். கிரவுண்ட்லேருந்துனா பிஜேஜே ஸ்போர்ட்ஸாகவும் சொல்லிக் கொடுக்க போகிறேன், ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்க்கு எப்படி ஈஸியாக பண்ணலாம்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இது வந்து நான் பண்ணுறது எல்லாமே வந்து சில விஷயம்னா பிஜேஜேயில் இருக்காது, நானாக கிரியேட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறதா, என்னோடய நாலேஜ் வச்சு நானாக பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது வந்து நான் பிஜேஜேயில் கற்றுக்கிட்டது, செகண்ட் நானாக வந்து டெவலப் பண்ணது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் கீழே இருக்கேன், கீழே இருந்து பண்ணுறது தான் இது கிரவுண்ட் ஃபைட்டிங். நான் கீழே இருக்கும்போது ஆப்போனன்ட் மேலே இருந்தாங்கன்னா இது பேர் கார்ட் பொசிஷன். இந்த கார்ட் பொசிஷன்லேருந்து எப்படி ஆம்பார் போகணும்னு பார்க்குறேன் பாருங்கள். இப்போ ஆப்போனன்ட் கை இங்கே இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணி காலை தூக்கி முதல்ல கழுத்து பின்னாடி போடணும். அதுக்கப்புறம் அங்கேருந்தே கூட நான் ஆம்பார் போட முடியும், ஆனால் வந்து அடுத்த கை இருக்கிறதுனால ஆப்போனன்ட் அதுலேருந்து ட்ரை பண்ணி பஞ்ச் பண்ணுவாங்க, இதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதோட பெட்டர் வந்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணுறது. இப்படி கீழே எடுத்துகிட்டு போயிடணும் ஃபஸ்ட் ஆப்போனண்ட்டை, நல்லா அப்போனன்ட் கிட்ட போய் உட்காந்துருக்கணும், காலுக்கு நடுவில் கேப்பில் கரெக்டாக அவர் கை இருக்கணும். இப்போ அப்படியே வச்சு பண்ணோன்னா நம்ம கிராயிலே நசுங்குவோம், அதனால் கரெக்டாக எந்த ஆங்கிளில் வைக்கணும்னு கரெக்டாக பார்த்து எல்போ கரெக்டான ஆங்கிளில் வச்சு கீழே புஷ் பண்ணணும். கை கால் ரெண்டும் டைட்டாக வச்சுக்கணும், அப்போ தான் வந்து ஈஸியாக இதுவாகும். அவருக்கு திருப்பி இந்த ஆங்கிள் பண்ணுற பாருங்கள். இங்கேருந்து இது வந்து சும்மா பஞ்ச் பண்ணாமல் இங்கேருந்து பண்ணுறோம். இது பாருங்கள், பஞ்ச் பண்ணும்போதும் பிளாக் பண்ணிவிட்டு அது பண்ணலாம். ஓகே, ஸோ கீழே தள்ளிட்டு கையை பிடிச்சி பிரேக், அவ்வளோதான். ஓகே, ஆம்பார் ஈஸியாக சிம்பிள் ஆகிடும் ஆம்பார். ஸோ ஆம்பார்லேயே நிறைய விதம் இருக்குது. சில பேர்லாம் போட்டு ஆட்டோ ஓட்டுற மாதிரி போட்டு இழுன்னு எடுத்துகிட்ருப்பாங்க, அதில் பண்ணணும் அவசியம் இல்லை. கரெக்டாக பாடி பொசிஷனை டைட்டாக கரெக்டாக வச்சுருந்தாலும் க்ளோஸ் ரேஞ்சில் ஈஸியாக அது வந்து ஆம்பார் ஆகிடும், டப்புன்னு உடச்சிடலாம் கையை. ஓகே, ஸோ ரியல் ஃபைட்டாக இருந்தால் உடச்சிட வேண்டியது தான், அதெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இதே வந்து வேறு ஒரு டைப்பில் பண்ணால் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நேராக நீங்கள் கீழே இருக்கீங்க, திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து பஞ்ச் பண்ண வரான் அப்படின்னா டைரெக்டாக வந்து பஞ்ச் பண்ணுறாங்க, ஏன்னா ரியல் ஃபைட்டில் வந்து அவங்க இந்த கார்ட் பொசிஷனுக்குலாம் வந்து உட்கார மாட்டாங்கல்ல, அதனால தான் சொல்கிறேன் நான் ஸ்ட்ரீட் ஃபைட்டில் வந்து பிஹெச்ஹெச்ஏ அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரியல் ஃபைட்டில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து பஞ்ச் பண்ணுறாங்க, அங்கேருந்து பிளாக் பிரிப்பாங்க, பஞ்ச் பண்ண பிளாக் கேட்சு, அங்கேருந்து அப்படியே தூக்கி போட்டுட்டு இப்படியே டைரெக்டாக அவங்க திருப்பிலாம் கீழே படுக்க வைக்காமல் அப்படியே இறக்கிட்டு அங்கேருந்து அப்படியே சோக், ஐ மீன் அங்கேருந்து அப்படியே ஆம்பர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்கள், இது ஈஸி. ஓகே, ஆனால் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த ப்ரின்சிபிள் எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். மார்ஷல் ப்ரின்சிபிள், இந்த பாடி மெக்கானிசம் இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி ஈஸியெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஓகே, ஸோ பிஜேஜேன்றது வேறு, இது மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுதான் திருப்பி பாருங்க, இப்படி நம்ம கிக் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி, போன வீடியோ சொன்ன மாதிரி டக்குன்னு வரும்போது கிக்கே பண்ணிடலாம். அப்படி இல்லை அது மிஸ் பண்ணிட்டோம்னா இது இன்னொரு ஆப்ஷன் தான், நிறைய ஆப்ஷன்ஸ். இப்போ நான் நிறைய டூல்ஸ் வச்சுருந்தா யூஸ் பண்ணலாம் இது வேணும். அந்த மாதிரி பிளாக் இது பாருங்க, நான் ஃபஸ்ட்டு ஃபுல் காலை தூக்கி போட்டேன், இப்போ ஃபுல் காலை கூட போட தேவையில்லை, அப்படியே என்னோடய ஷின்னை வச்சு அப்படியே வச்சோ இது பண்ணிடலாம். ஆம்பார் சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ நான் கையை கூட வைக்காமலே போட முடியும், இந்த கையை வைக்காமல் ரெண்டு கால் மட்டுமே வச்சு கூட என்னால் ஆம்பார் போட முடியும், லைட்டாக ப்ரெஷர் அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான், டேப் பண்ணிடலாம். பிரேக் பண்ணணும்னா பிரேக் பண்ணிடலாம், ரியல் ஃபைட்டில் டேப்லாம் கிடையாது, அடிச்சு உடச்சிட வேண்டியது தான். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெக்னிக். ஓகே, ஆம்பார்ன்றதே ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெக்னிக், அது இல்லாமல் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ரிஷ் லாக் அது இது நிறைய இருக்குது. ரிஷ் லாக்லாம் அவ்வளோவா பிஜேஜி யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் மார்ஷல் ஆர்ட்க்கு ரியல் ஃபைட்க்கு வந்து ரிஷ் லாக்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா பண்ண முடியும் நம்மளால். ஓகே, இது வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்க்கு நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு டெக்னிக்கோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் குருமணியன் சண்முகம்.